ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாக் லான்ச் தமிழ். இன்னைக்கு நம்ம உசிலம்பட்டி பாப்பாப்பட்டி ஒச்சாண்டம்மன் ஆச்சி கிளவி கோவில் வரலாறத்தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உசிலம்பட்டி பாப்பாப்பட்டி ஆச்சி கிளவி ஒச்சாண்டம்மன் வரலாறத்தான் பார்க்க போறோம். இந்த ஆச்சி கிளவிய ஆண்டாயின்னு சொல்லுவாங்க. அவங்க எப்படி இந்த பாப்பாப்பட்டிக்கு வந்தாங்க, அவங்க எங்க பிறந்து வளர்ந்தாங்க, எப்படி இங்க வந்து இவங்களுக்கு கோயில் அமைஞ்சிச்சு, அந்த கதையைத்தான் நம்ம பார்க்க போறோம். குளம் பார்த்து பெண்ணிடு பெண் கொடு என்பது முன்னோர்களின் வாக்கு. இதை இன்றளவிலும் கடைபிடிப்பவர்கள் இங்கே இருக்கிறார்கள். இப்படி பெண் கொடுக்க பார்க்கும் போது குலதெய்வம் எது என்பதனை மிக முக்கியமாக பார்ப்பது வழக்கமாகவே இருக்கிறது. தன்மேல் காதல் கொண்ட அந்த ஆண்மகன் பெண் கேட்டு வந்து நிக்க, உன் குலதெய்வம் எது என்று கேட்டார் அந்த பெண்ணின் தந்தை. ஆனா அவருக்கோ அவரோட குலதெய்வம் எதுன்னு தெரியாது. அந்த நிலையிலேயே அந்த பெண் அவனையோ காதல் திருமணம் முடித்தாள். அந்த பெண் பின்னால் கணவனின் வீட்டிற்கே தானே குலதெய்வமாக ஆகி போனாள். அந்த உத்தமியின் பெயரே ஆண்டாயி. இன்றளவிலும் தன்னை நம்பி வரும் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு ஒச்சாண்டம்மன் என அல்பாளித்து வருகிறார் ஆண்டாயி கிழவி. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே இருக்கும் பாப்பாப்பட்டியில் அங்கு வசிக்கும் 10 வீட்டார்களுக்கும் பராமரிப்பில் இருக்கிறது ஒச்சாண்டம்மன் கோவில். ஆண்டாயி கிழவியின் கதை என்ன, கோயில் உருவான கதை என்று நம்ம பார்ப்போம். சுமார் 400 வருடங்களுக்கு முன்பு இந்த பாப்பாப்பட்டி நாட்டில் வாழ்ந்த பகாதேவன் சிலம்பம், கூத்து, மல்யுத்தம் என்று எல்லா கலைகளையும் சிறந்து விளங்கினார். அப்போது கருமாத்தூர்ல நடைபெற்ற கோவில் திருவிழாவில் தன்னோட ஆற்றல் எல்லாத்தையும் அவன் நிகழ்ச்சியாக காண்பிக்கும் போது அங்குள்ள ஒச்சாண்டம்மன் கோவில் பெரிய பூசாரியோட மகதான் ஆண்டாயி இவன் மீது காதல் கொண்டாள். இவனும் அவள் மீது மையம் கொண்டான். வழக்கம் நெருக்கமான பிறகு முறைப்படி பெண் கேட்க வர சொன்னாள் ஆண்டாயி. பகாதேவன் ஊரில் இருந்த மற்ற சமூகத்தினரையும் முக்கிய பிரபலங்களையும் அழைத்து கொண்டு பெரிய பூசாரி வீட்டிற்கு போய் பெண் கேட்டார். அப்போது பகாதேவனை பார்த்து, பெரிய கோவில் பூசாரி, உன் குலதெய்வம் எது என கேட்டார். அப்போது பகாதேவன் பதில் தெரியவில்லை என்பதால் பெண் கொடுக்க மறுத்துவிட்டார் பெரிய பூசாரி. ஆனால் அவன் மீது காதல் கொண்ட ஆண்டாயி பகாதேவனோடு கிளம்பிவிட்டாள். இருவரும் மகிழ்ச்சியாக குடும்பம் நடத்தி 8 பிள்ளைகளை பெற்றெடுத்தனர். என்னத்தான் மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஆண்டாயி மனதில் கணவருக்கு குலதெய்வம் இல்லாதது மனக்குறையாகவே இருந்தது. ஆனால் தன் வீட்டு குலதெய்வமான ஒச்சாண்டம்மனையே தன் மனதில் துதித்து கொண்டே இருந்தாள். இப்படியே இறை நினைப்பாகவே இவள் இருப்பது ஊரில் உள்ள மற்றவர்களுக்கு கேலியாக இருந்தது. அவளோ அதை எதையும் பொருட்படுத்தாமல் வழிபாட்டை தொடர்ந்தாள். ஒருமுறை கருமாத்தூர் கோவில் திருவிழாவுக்கு ஆண்டாயியும் அவளுடைய ஓரகத்தியுடன் போனாள். இவர்கள் பொங்கல் வைக்க கோவிலில் வழக்கப்படி எல்லாருடைய அரிசியிலிருந்து ஒரு கைப்பிடி எடுத்தார்கள். வெளியூர்காரியான ஓரகத்தியின் அரிசியை எடுக்க வேண்டாம், அதற்கு பதிலாக என் அரிசியை எடுத்துக் கொள்ளுங்கள் என ஆண்டாயி சொன்னாள். அவளுடைய தகப்பன் வீட்டார்தான் கோவில் நிர்வாகிகள் என்றாலும் அவளுடைய வேண்டுகோள் ஏற்கப்படவில்லை. ஓரகத்தியின் பானையில் அரிசி எடுத்ததுடன் பொங்கல் பொங்கியதும் அதில் ஒரு அகப்பை எடுத்தார்கள். ஆண்டாயி ஓரகத்தியின் முன்னாலே அவமானப்படுத்தி விட்டார்கள் என்று அழுது கொண்டே பொங்கப்பானையை தலையில் வைத்து கொண்டு நடையை கட்டினாள். அவளுடைய தம்பியும் வேலைக்காரர்களும் பின்னாடியே தொடர்ந்து சென்றனர். ஆனால் இவள் போகும் பாதை மட்டும் பிரகாசமாகவே ஒளித்தன. கொண்டையாம்பட்டியின் ஒரு தோப்பில் சற்று அவள் தேங்கி நிற்க ஆவேசம் குறைகிறது. அப்போதுதான் தம்பி மற்றும் வேலைக்காரர்கள் இருவரையும் கவனிக்கிறாள். பானையை இறக்கி 23 இலை போடுகிறாள். 2 இலைகள் தம்பியும் வேலைக்காரர்களும் சாப்பிட, மீதமுள்ள 21 இலைகளும் இவள் போட்ட உணவை அவள் வணங்கும் சூட்சம சக்திகள் எடுத்துக்கொண்டன. வீட்டை அடைந்த ஆண்டாயி
குரல் கொடுக்கிறாள். உள்ளே ஆட்டு மந்தையின் ஊடே படுத்திருந்த பகாதேவன் இரவில் தனியாக வந்த இவளை கடுமையாக கடித்து கொள்கிறான். ஏற்கனவே கோபத்தில் இருந்த ஆண்டாயி கணவன் கோபப்படுத்த உத்தம நாயக்கர் சமீனுக்கு போய் முறையிட திட்டம் போட்டாள். ஆனால் அவளை தன்னுடைய சக்தியாக வெளிப்படுத்த தான் திட்டம் போட்டால் ஒச்சாண்டம்மன். இவள் வந்ததை பெரியதாக கண்டுகொள்ளாத செமீன் வேட்டைக்கு போகும் போக்கில் என்ன என்பது போல இவளை பார்க்க, தொட்டிலை போய் பார் தொட்டியா என்றால் ஜமீன்தார் தொட்டியார் நாயக்கர் வம்சத்தை சேர்ந்தவர் என்பதால் தொட்டியா என்று விழித்தாள். அதை கேட்காமல் சென்ற ஜமீன் காட்டில் மான் ஒன்றை சுடும்போது குறித்தவரி வேலைக்காரனை சுட்டுவிட்டார். மனம் குழம்பியபடியே அரண்மனைக்கு திரும்பி அங்கே நின்ற ஆண்டாயி ஆண்டாயி தொட்டிலை போய் பார் தொட்டியா என்றால் மீண்டும் உள்ளே போய் தன்னுடைய தங்க தொட்டிலை பார்த்தார். அதில் அவருடைய குலதெய்வமான ஒச்சாண்டம்மன் சர்வ அலங்கார தேவதையாக காட்சி கொடுத்தாள். வெளியே ஓடி வந்தார். ஆண்டாயின் காலில் விழுந்து வணங்கி, உனக்கு என்ன வேண்டும் தாயே என்று கேட்க என் வந்து இருக்கும் இருவருக்கும் ஆளுக்கு 96 குளிநிலம் கொடு என்று உத்தரவிட்டு ஊர் திரும்பினாள். அதற்குள்ளாகவே நில பத்திரத்தை எடுத்துக்கொண்டு குதிரையில் ஊருக்கு வந்த ஜமீன்தார் ஊரில் விஷயத்தை சொன்னதும் எல்லோருக்கும் ஆச்சரியம். ஊரே சேர்ந்து அவளை வரவேற்றது. பொங்கப்பானையை இறக்கி வைத்து, இதுதான் இனி ஒச்சாண்டம்மன் என்று சொல்ல அங்கே வழிபாடு தொடங்கியது. வெகுகாலம் வாழ்ந்த ஆண்டாயி நாடி வரும் மக்களுக்கு அருள்வாக்கு சொல்ல ஆரம்பித்தாள். யார் வந்து எது கேட்டாலும் அதை நிறைவேற்றி தந்தாள். உசிலம்பட்டி சுற்று வட்டம் முழுவதும் அவள் கீர்த்தி பரவியது. மிக விரிவாக பூஜையை செய்து வந்தாள். ஒரு சிவராத்திரியின் போது 2 பூஜை முடிந்து 3 பூஜை நடக்கும் போது அவளை காணவில்லை, தேடியும் கிடைக்கவில்லை. அப்போது ஒரு அசரீரி கேட்டது, நான் ஒச்சாண்டம்மனுடன் கலந்து விட்டேன், என்னை நீங்கள் கோயிலில் வழிபட்டால் போதும் என்று ஆண்டாயி கிளவி சொல்ல, அன்றிலிருந்து கோயிலில் இருக்கும் ஒச்சாண்டம்மனையே ஆட்சி கிளவியாக வழிபட ஆரம்பித்தார்கள் மக்கள். மனிதர்களின் கஷ்ட நஷ்டம் அனைத்தையும் நேரடியாக உணர்ந்தவள் என்பதால் இன்றளவிலும் துன்பம் என்று வருகிறார் அத்தனை பேரின் துன்பத்தையும் தான் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நல்லது செய்கிறார் ஆண்டாயி. அதுதான் எங்கேயோ காட்டுக்குள் இருக்கும் இவளை தேடி நாளுக்கு நாள் மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அர்ச்சனைக்காக எதையும் வாங்கி வர வேண்டியது கட்டாயமில்லை. எந்தவித பரிகாரங்களும் கூட செய்ய தேவையில்லை. நேர்த்தி கடன் என்றும் எதுவும் கிடையாது. தாங்கள் கஷ்டத்தை சொல்லி மனம் உருக வேண்டி கொண்டாலே போதும், துன்பத்தையே போக்கி நல்லது செய்வாள் ஆண்டாயி. ஆண்டாயி பயன்படுத்திய ஆபரணங்களும் உடைகள் உசிலம்பட்டி நகைக்கடை தெருவில் இருக்கும் சின்ன கருப்பசாமி கோவிலில் வைக்கப்பட்டிருக்கிறது. மகா சிவராத்திரியின் போது அங்கிருந்து ஆபரண பெட்டி அலங்கரிக்கப்பட்டு உள்வாசலாக ஊர்வலமாக பாப்பாபட்டிக்கு எடுத்து வரப்படுகிறது. அப்போது ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொள்வது அற்புத காட்சி. ஆண்டாயி கண்முன்னே வாழ்ந்து மறைந்தவள் என்பதால் ஆடை அணி கலங்கள் ஒரு சாட்சி என்றால் அங்கே அன்றாட வருகிற ஆயிரக்கணக்கானோர் ஆண்டாயின் அற்புதங்களுக்கு நிஜ சாட்சி. இதை ஒரு கதையிலையும் ஆண்டாயி கோபத்துடன் பொங்கப்பானையை எடுத்துக்கொண்டு பாப்பாபட்டியை நோக்கி சென்று அங்கு ஒரு முற்புதரில் மறைந்து கொண்டார் எனவும், ஆட்சி கிளவியை தேடி வந்த அவருடைய மகன்களும் உறவினர்களும் அங்கேயே மறைந்துவிட்டார், ஒச்சாண்டம்மனுடன் கலந்து விட்டார் என ஒரு கதையிலும் சொல்லப்படுகிறது. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு, அதையும் நீங்க மறக்காம பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.